அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயபாபு பேசுகிறேன். அதுவும் ட்ரைனிங் ரிசோர்ஸஸ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிஸான ஃபைவ்எஸ், கெய்சன், டிபிஎம், ஓகே 8 பேஸ்ட் போன்ற டூல்கள் நம்ம நிறையா இந்த யூடியூப் சேனல் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இன்னும் ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக் தான் ஜிட் அப்படிங்கிற ஜஸ்ட் இன் டைம். சரிங்க, ஒரு தொழில் நிறுவனத்துக்கு அடிப்படையாக 3 விஷயங்கள் சரியாக இருந்தால் தான் அந்த தொழில் நிறுவனம் சிறப்பாக இயங்கும். எப்படிங்க, உள்ள வர ரா மெட்டீரியல் கரெக்டாக வரணும், அந்த ரா மெட்டீரியல் கரெக்டாக ப்ராசஸ் ஆகணும், ப்ராசஸ் ஆகி முடிஞ்ச ரா மெட்டீரியல் கரெக்டாக டிஸ்பேச்சாக வெளியே போகணும். இந்த மூணுமே சரியாக நடந்தால் தான் அந்த கம்பெனிக்கு இன்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், பல தொழில் நிறுவனங்களில் ரா மெட்டீரியல் வரல அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணி வச்சுட்டு அது வந்து வேர்ஹவுஸ் அப்படி ஸ்டாக்காக இருக்கும், அது வந்து எண்ட்யூசருக்கு போய் பணமாக மாறாமல் அப்படியே இருக்கும். இது இன்னொரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஏதாவது தவறு நடந்து அங்கேயே தேங்கி இருக்கும். ஸோ இந்த 3 சினாரியோக்குள்ள மாட்டிட்டு நிறைய தொழிற்சாலைகள் சிரமப்படுறாங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான், மிக முக்கியமான விஷயம் தான், ஜஸ்ட் இன் டைம். இந்த பேர்லேயே நமக்கு கிளியராக தெரியுது. அதாவது ஒரு பொருள் எனக்கு உற்பத்திக்கு எப்படி தேவையோ அந்த பொருள் உடனே உற்பத்தி ஆகும் நேரத்துக்கு எனக்கு அந்த பொருள் வந்தா போதும் அப்படிங்கறத விஷயம். இப்போ நீங்க நல்லா பாருங்க, நம்மளுக்கு நிறைய ஆர்டர் வரும்போது ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி அது இன்னொரு ஸ்டாக் பண்ணி வச்சிருவாங்க. சில நேரம் அந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னா அந்த ஒட்டுமொத்தம் ஸ்டாக்ஸும் வேஸ்டா போயிடும். ஆனா இந்த ஜஸ்ட் இன் டைம் ஃபாலோ பண்றது எதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஒன்லி அகெயின்ஸ்ட் தி ஆர்டர். நம்மளுக்கு ஆர்டர் ரிக்வயர்மெண்ட் வந்ததுன்னா உடனே நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம். உதாரணமா பாருங்க, நான் ஒரு காம்பனண்ட் தயாரிக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபீஸ் ஆர்டர் வந்துருச்சு, கரெக்டுங்களா? ஆனா உடனே எனக்கு ரா மெட்டீரியல் வேணும். அப்ப நான் என்னோட சப்ளையர் கிட்ட ரா மெட்டீரியல் உடனே வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் 10 நாள் ஆகும், அப்புறம்தான் பண்ண முடியும் அப்படின்னு சப்ளை பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா, என் கையில ஆர்டர் இருக்கு ஆனா ரா மெட்டீரியல் இல்லை. அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க எப்படி ஜஸ்ட் இன் டைம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தொழில் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யக்கூடிய எந்த உபகரணமாக இருந்தாலும் சரி, ரா மெட்டீரியல் சப்ளை செய்யக்கூடிய அத்தனை வெண்டர்ஸையும் இந்த ஜஸ்ட் இன் டைம் கான்செப்டுக்குள்ள கொண்டு வருது. ஜாப்பனீஸ் இதை ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும், இது நிறைய நம்ம ஃபீல்ட் ஒர்க் பண்ணி நம்ம சப்ளையரையும் நம்ம வெண்டர்ஸையும் எல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா தான் இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். உதாரணமாக பாருங்க, அப்போ நம்ம சப்ளையர் கிட்ட முன்னமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு, எனக்கு எப்போ ஆர்டர் பிளேஸ் ஆகுதோ அதுலேருந்து ஒரு நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, இல்லை 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க, நான் ஆர்டர் போட்டுன்னு நீங்கள் எனக்கு அந்த ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு ஆர்டர் கைக்கு வந்த உடனே நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஆர்டர் கைக்கு வந்தோடனே நம்ம வெண்டர்ஸ் வந்து ரா மெட்டீரியலுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். அவங்க 6 மணி நேரமோ 3 மணி நேரத்துல மெட்டீரியல் வரும்போது பாத்தீங்கன்னா, இல்ல உடனுக்குடனே அந்த மெட்டீரியல் கொண்டு வரக்கூடிய சிஸ்டம் பண்ணாலும் சரி, ஆரம்பத்துல சிரமம், ஜஸ்ட் இன் டைம் கேட்கறதுக்கு எளிமையா இருக்கலாம், பட் ஆரம்பத்துல சிரமம், பட் மினிமம் டைமை கொஞ்சம் கொஞ்சமா அதில் நம்ம குறைக்க முடியும். ஸோ அந்த மெட்டீரியல் ரா மெட்டீரியல் உள்ள வர்றது உள்ள வந்தோன்னா நேரா ப்ரொடக்ஷன் நம்ம கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம டிஸ்பேட்ச் கொண்டு போயிட முடியும். ஏன்னா இது அகெயின்ஸ்ட் ஆர்டர் பண்றோம். ஒருவேளை அகெயின்ஸ்ட் ஆர்டர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு ரா மெட்டீரியல் ஆர்டர் போடுறோம்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனிக்கு வரும், அதை அன்லோட் பண்ணணும், ஸ்டாக்ல கொண்டு போய் வைக்கணும், அதை வந்து சஸ்டெனன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராசஸ் வேணும்போது ஸ்டோர்லேருந்து அந்த ஸ்டாக் எடுத்து கொண்டு வரணும், திருப்பி மூவ்மெண்ட் ஜாஸ்தியாகும். ஜஸ்ட் இன் டைம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, மேன் பவர் மூவ்மெண்ட்டை கம்மி பண்ண முடியும், லோடிங் அண்ட் அன்லோடிங் ப்ராசஸை கம்மி பண்ண முடியும், நமக்கு தேவையான நேரத்தில் மெட்டீரியல் உள்ள வர்றதுனால இன்வென்ட்ரியை பெருமளவில் குறைக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், மிகப்பெரிய அளவில் ஸ்பேஸை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம ஜிட் ஜஸ்ட் இன் டைம் சொல்கிறோம். இந்த ஜஸ்ட் இன் டைம் ஒரு நிறுவனம் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா, முதல்ல அவங்களோட சப்ளையர் யாராரு, அவங்களோட பொட்டென்ஷியல் என்ன, நம்ம ஒரு ரா மெட்டீரியல் ஆர்டர் பிளேஸ் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் அவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணிட்டு அகெயின்ஸ்ட் ஆர்டர் நாங்கள் போக போகிறோம். அப்படி போகும்போது எங்கள் சூழல் இப்படி இருக்கும், நாங்கள் ஆர்டர் போட்டோன்னு இமீடியட்டாக நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற கேப்பெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களையும் ஜஸ்ட் இன் டைம்ல கொண்டு வரணும். ஸோ அந்த ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட்னால நிறைய வேஸ்ட்டை நம்ம எலிமினேட் பண்ண முடியும், நேரம் நிறைய மிச்சம் பண்ண முடியும், இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம நிறைய ஸ்பேஸ் நிறைய ரீகெயின் பண்ணிக்க முடியும். அதே போல் உற்பத்தி உடனே வந்துன்னு அதிகரித்து அது ப்ராசஸ் ஆன மாதிரி வேற ஒரு போய் டெஸ்பேட்ச் போயிடும், அது பணமாக கூட மாறுறதுக்கு இமீடியட்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இன் டைம் இன்னும் நம்ம இன்டெப்த்தாக ஆழமாக நம்ம அடுத்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை பத்தின சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே மற்ற வீடியோஸ்ல நான் கொடுத்த 5 வேஸ் கேஸ் எல்லாமே அந்த வீடியோல இருக்கிற எசன்ஸும் ஜஸ்டின் டைம் கூட நிறைய சிங்க்ரனைஸ் ஆகும். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்க. நன்றி, வணக்கம்.